தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் செப்டம்பர் 1 திடீரென தெலங்கானா மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இதையடுத்து தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி பாஜகவில் மட்டுமல்ல மற்ற கட்சிகளிடையேயும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 1 இரவு கமலாலயத்தில் கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை சந்தித்து முடித்து மாலை 7:30 அளவில் தமிழிசை சவுந்தரராஜன் புறப்பட்டார். அங்கே குவிந்திருந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டுமல்ல பாதுகாப்புக்கு நின்ற போலீஸ் கூட அடுத்த தலைவர் யார் என்றே பேசிக் கொண்டிருந்தார்கள். இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் மாணவர் அணியை சேர்ந்தவர்கள் என இளைய சமுதாயத்தினர் தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற பேச்சுகள் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இன்றைய சூழலில் தமிழக பாஜகவுக்கு தலைமையேற்பது குறித்து தயக்கங்களும் சில நிர்வாகிகளுக்கு இருந்து வருகிறது. அடுத்த தலைவராக வருவார் என்று ஊடகங்கள் வெளியிடும் பட்டியலில் இருக்கும் சிலரிடம் தனிப்பட்ட முறையில் பேசினோம். ஏன் சார், நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? கட்சி வேலையையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் பார்த்துக்கிட்டு இருக்கும், தமிழிசை ஏதோ தாக்கு பிடிச்சி இருந்துட்டாங்க, எங்களாலாம் முடியாது சார் என்றனர் சீரியஸாக. அவர்களே, ரஜினிக்கு அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்கு சார், கமலாலயத்துக்கு ரஜினி வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன் என்று சொல்லிவிட்டு தமிழிசை காரின் பின்னால் அணிவகுக்க ஆரம்பித்தார்கள். தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர் ராவுக்கு நெருக்கமான ஒரு தமிழக பாஜக பிரமுகரிடம் இது குறித்து கேட்டோம். உண்மைதான், தமிழக பாஜக தலைவர் பதவியை ஏற்க சொல்லி ரஜினிக்கு அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை ரஜினி ஏற்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. தமிழிசை ஆளுநர் என்ற அறிவிப்பு திடீர் என்று இருப்பது போல் தோன்றினாலும் அடுத்த தலைவர் யார் என்பதை முடிவு செய்துவிட்டுத்தான் தமிழிசைக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. விரைவில் யார் அடுத்த தலைவர் என்பது தெரிந்துவிடும். காங்கிரஸை போல மாத கணக்கில் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்றார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.